ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டி இந்த மார்ச் மாதம் 23 முதல் தொடங்க இருக்கு. இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி தனி ஒரு ஆளாக இருந்து மும்பை இந்தியன்ஸ் ஒட்டுமொத்த டீமோட சாதனையை வந்து முறியடிக்க போறாரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்ப்போம். இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் மொத்தம் மகேந்திர சிங் தோனி கேப்டனாக இருந்து இதுவரைக்கும் 97 வெற்றிகளை வந்து பெற்றிருக்காரு. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி பாத்தீங்கன்னா, கடந்த 11 வருடங்கள்ல இதுவரைக்கும் 97 வெற்றிகளை வந்து பெற்றிருக்காங்க. கடந்த 2016 மற்றும் 17 இந்த 2 வருடங்கள்ல சிஎஸ்கே அணி வந்து விளையாட காரணத்தினால சிஎஸ்கே அணிக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஆனா மகேந்திர சிங் தோனி புனே அணியில கேப்டனா செயல்பட்டதன் மூலமா பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மொத்தம் 97 போட்டிகள்ல கேப்டனா வெற்றி பெற்றிருக்காரு. இன்னும் ஒரு 3 போட்டிகள்ல மகேந்திர சிங் தோனி கேப்டனா இருந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா, 100 போட்டிகள்ல கேப்டனா இருந்து வெற்றி பெற்றவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து பெறுவாரு. இது வந்து ஐபிஎல் வரலாற்றுல எந்த ஒரு கேப்டன் செய்யாத ஒரு சாதனையாகும். அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி 97 போட்டிகள்ல வெற்றி பெற்று இருக்கிறதுனால மகேந்திர சிங் தோனி அவங்களோட சாதனையை ஈஸியா முறியடிக்க போறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். முதல் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியும் விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணியும் மோதுறாங்க. இந்த போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி 98 வெற்றிகளை பெற்று அதிக வெற்றிகளை பெற்ற கேப்டன் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து பெறுவாரு. அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் டீமோட சாதனையை வந்து ஒரு முறியடிப்பாரு. இதனால சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப ஒரு ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.